ഹായ് வணக்கம் நான் டாக்டர் டிஜோ வகிஸ் மேஜிஷியன் மெண்டலிஸ்ட் அண்ட் இல்யூஷனிஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா வந்து இந்த மேஜிக் ஃபீல்ட்ல இருக்கறோம் சோ அதே மாதிரி இப்போ ரீசன்ட்டா பிஃபோர் 4 இயர்ஸ் வந்து நிறைய அவார்ட் winning இதெல்லாம் பண்ணி இருக்கறோம் அதே மாதிரி ரெக்கார்டும் வந்து கிடைச்சிருக்கு அதே மாதிரி இப்போ வந்து till now I am having 125 world records அது வந்து ஏசியா நேஷனல் எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன் 125 அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விஜய் டிவியிலேருந்து நம்மளுக்கு வந்து எல்லா கலைஞர்களும் அதாவது எல்லா ஃபீல்டிலும் எல்லா கலைஞர்களையும் செலக்ட் பண்ணி மேஜிக்குங்கிற வந்து ஒரு ஆர்ட்டில் வந்து எனக்கு இன்றைக்கி வந்து கலை சக்கரவர்த்தி விருது கொடுத்தாங்க அது வந்து கலை சக்கரவர்த்தி விருது எனக்கு ஹானர் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மேலும் இனி வந்து நிறையா வந்து மக்களுக்கு என்ன வந்து கொண்டு சேர்க்க போகிறதும் அதுதான் வந்து என்னோட மெயின் ஏமு அதே மாதிரி என்னோட மீண்டும் மீண்டும் என்னோட வேர்ல்ட் ரெக்கார்டு இனி புதுசாகவே வந்து கிரியேட் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு அவார்டு தான் நான் வந்து நினச்சிருக்கிறேன் ஸோ அதனால் மேலும் மேலும் உங்களோட மீடியா சப்போர்ட் எனக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை அதாவது மீடியா சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் ஆர்டிஸ்ட் கிடையாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் இதுக்கு வந்து மெயின் ஒரு சப்போர்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடியன்ஸ் தான் அதாவது என்னோட ஆடியன்ஸ் வியூயர்ஸ் எல்லாருமே தான் அதே மாதிரி அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லி தேங்க்யூ ஸோ மச் ஸ்கூல் வந்து ஏன்னா இப்போ வந்து 2 வருஷமா கொரோனா இருந்து அப்படியே சைலண்ட் ஆகி போச்சு அதனால வந்து கொரோனாக்கு முன்னாடியே வந்து ஒரு பிளான்ல இருந்தோம் அதாவது 8.5 மணி நேரம் அதாவது இப்போ என்னோட ப்ரெசன்ட் ரெக்கார்டு வந்து 4.5 மணி நேரம் கண்ணை கட்டி மேஜிக் ஷோ கேப் விடாம வந்து 4.5 மணி நேரம் பண்ணியிருக்கிறேன் ஸோ அது வந்து இனி அடுத்தது வந்து ஒரு 8.5 மணி நேரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோல் தான் என்னோட இப்போ கோலு அது வந்து போனோடவே வந்து எல்லாருக்கிட்டையும் எல்லாம் நம்ம மீடியா நண்பர்கள்கிட்டையும் எல்லாம் சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து இடையில வந்து இந்த கொரோனா வந்தனால அதுவும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அதனால மீண்டும் இனி அடுத்தது ஒரு பிப்ரவரி மார்ச் கிட்ட அது அந்த எல்லாமே அப்ரூவல் எல்லாம் வாங்கிருச்சு எனக்கு கிடைச்சிட்டு அதனால அதுவும் பண்ணலான்ட்டு அச்சீவ் பண்ணலான்ட்டு பார்த்துட்டு இருக்கிறேன் சார் சார் இது வந்து எனக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது சார் மேலும் மேலும் நான் வந்து நிறைய அச்சீவ் பண்ணணும் என்னோட கோல் அச்சீவ் பண்ணணும் ஏன்னா இது வந்து என்னோட ஒரு மெயினாக வந்து மெயின் அப்ஜெக்டிவ்ஸாக நான் எடுக்கிறது இல்லை ஸோ மேலும் மேலும் இனி நான் வந்து எப்படி வளரணும் எப்படி அச்சீவ் பண்ணணும்னு பார்த்துருக்குறேன் சார்